அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 27 திங்கட்கிழமை அன்னையாம் திருச்சபை புனித மோனிகாவை பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 23 இறை வார்த்தைகள் 13-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேறக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோயிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோயிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது, பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது, காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார். திருக்கோயிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருப்பவர் மீதும் ஆணையிடுகின்றார். கடவுள் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீட்டிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வசனங்கள் நாம் போலிகளை விடுத்துவிட்டு உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் கடவுளுடைய சமூகத்தில் பணி செய்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. ஒரு நாள் 2 துறவிகள் தங்கள் துறவரை இல்லத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் அதிக வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆற்றை கடந்து செல்ல இயலாத ஒரு அழகிய பெண் ஒருத்தி அந்த ஆற்றங்கரையோரத்தில்
தன்னந்தனியாக நின்று தவித்துக் கொண்டிருந்தார். இதை அறிந்த முதல் துறவி அந்த பெண்ணை தோளின் மீது தூக்கி கொண்டு போய் மறுகரையில் இறக்கிவிட்டார். இதை கண்ட இரண்டாம் துறவி இச்செயலை வன்மையாக கண்டித்தார். ஒரு உண்மையான துறவி என்பவர் இச்செயலில் ஈடுபடக்கூடாது. நீர் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டீரா? பெண்ணை தொடுவது பாவம் என்பது உனக்கு தெரியாதா? இதை பற்றி மக்கள் என்ன நினைப்பார்கள் என எண்ணி பார்த்தீரா? இந்த செயல் நாம் அன்றாடம் கடைபிடிக்கின்ற மறைக்கே ஒரு பழிச்சொல்லாக இருக்கின்றது என்று பலவாறாக புலம்பிக் கொண்டு திட்டிக் கொண்டே வந்தார். இந்த இரண்டாவது துறவியின் புலம்பலை கேட்டுக் கொண்டு இருந்த முதல் துறவி, சகோதரரே, ஆற்றங்கரையில் அப்பெண்ணை இறக்கியவுடன் என் சுமை என்னை விட்டு அகன்று போய்விட்டது. ஆனால் நீர் ஏன் இன்னும் அவளை உனது மனதிற்குள் சுமந்து கொண்டு புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். அப்பொழுது அந்த துறவி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய போலித்தனத்தை அவர் உணர்ந்து கொண்டார். பல வேளைகளில் நாமும் அப்படித்தான் உள்ளொன்று வைத்துக் கொள்கிறோம், ஆனால் புறம் ஒன்று நாம் பேசுகின்றோம். மனதிற்குள்ளே பல்வேறு விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் வெளிப்புறத்தில் நாம் நல்லவர்களை போன்று நாம் காட்டிக் கொள்கின்றோம். இன்றைய இறை வசனம் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் புதுப்பித்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுக்கள். பரிசேயர்கள், சரிசேயர்கள், ஞான பண்டிதர்கள் இவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகம் பேசினார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வெளிவேடத்தின் அங்கமாய் அமைந்து போனது. கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் போலியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் உண்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமா? என் மனசாட்சிக்கு ஏற்றதொரு வாழ்க்கை நான் வாழ்கின்றேனா? நான் பிரமாணிக்கத்தோடு கடவுளை அன்பு செய்கிறேனா என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைக்கு நாம் விழா எடுத்துக் கொண்டாடுகின்ற புனித மோனிகா பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அவள் இருந்தாள். ஆகவேதான் தன் மகனை அவளால் அதிகமாய் அன்பு செய்ய முடிந்தது. தன் மகனுடைய குற்றங்கள் குறைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி அவர் கடவுளுடைய சமூகத்தில் மன்றாடினார். மன மாற்றத்திற்கான ஒரு அழைப்பை, அறைக்கூவலை தன் மகனுக்கு கொடுத்தார். ஆக இன்றைக்கு நாம் இந்த தாய் கொண்டிருக்கக்கூடிய கள்ளம் கபடமற்ற உன்னதமான மகிமையான அன்பால் வாழவும் சான்று பகரவும் அழைப்பு விடுக்கின்றோம். நம் போலிகளை விடுத்து விடுவோம், மாறாக இயேசுவை அணிகலனாக நாம் அணிந்து கொள்வோம். ஜெபிப்போமாக. எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியவில்லை, ஆனால் எதை செய்யக்கூடாது விரும்புகிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று பவுலடிகளார் சொன்னது போல, பல நேரங்களில் நன்மைத்தனத்தை செய்ய விரும்புகிறோம், ஆனாலும் எங்களுக்குள் இருக்கிற போலித்தனமும் எங்களுக்குள் இருக்கிற பல்வேறு விதமான அடிப்படை வாதமும் எங்களை கீழ்நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. நாங்கள் அப்படியே வெளிவேடத்தோடு எங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு நொறுங்கிய தசைப்பற்றுள்ள இதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறேன். நொறுங்கிய உன்னதமான பரிசுத்தமான இதயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கேற்றதொரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள்வீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன.
எரோமியா புத்தகம் 5:25. நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். புலம்பல் 3:40. இறைவசனம்.